हाय फ्रेंड्स, இன்னைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு, இது கூட ஒரு நாலு பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதில் பாதி டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் மிளகாய் வத்தல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இந்த தேங்காய் இந்த மசாலாவோட நல்லா இது கலந்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்ததுனால இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு ஸ்மூத் சட்னியாக அரைச்சி எடுக்கணும். நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். சட்னி வதக்கும் போதே ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு, அதனால இப்போ வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதோட சேர்த்துற வேண்டியதான், அவ்வளோதான். சூப்பரான சட்னி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஒரு தாளிக்க கரண்டி எடுத்திருக்கேன், இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் கொட்டி நல்லா கலந்துட வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிட்டு, நான் வந்து இதை சூடான இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னி ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நம்ம நல்லா வறுத்தரைச்சி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியோட சாப்பிட்றதுக்கும் தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி வைக்காமல் இந்த மாதிரி வேர்க்கடலை தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.